குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ண சமையல் பண்றேன் நீங்களும் இதயம் நல்லெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க கேரளாவின் வயநாடு மாவட்டம் சுரல்மலை முண்டகை பகுதியில் நடந்த நிலச்சரிவில் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இறந்துள்ளனர் இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலச்சரிவு இது என கேரள அரசு சொல்கிறது வயநாட்டில் இதற்கு முன் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்காம் ஆண்டுகளில் பலமுறை நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது ஏற்கனவே நடந்த இரண்டு சரிவுகளுடன் இப்போது நடந்த நிலச்சரிவை ஒப்பிட்டு பார்க்கும்போது பல திடுக்கிடும் உண்மைகள் தெரிய வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு ஜூலை ஒன்றில் முண்டக்கையில் நடந்த நிலச்சரிவு சம்பவம் தொடர்பாக கோழிக்கோட்டில் உள்ள நீர்வள மேம்பாடு மையம் ஆய்வு செய்தது அந்த நிலச்சரிவு கடல் மட்டத்தில் இருந்து சுமார் உருவாக்கி இருந்தது பாறைகளும் மரங்களும் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அடித்து செல்லப்பட்டது அருணப்புழா ஓடை வழித்தடத்தில் இருந்த வீடுகள் அனைத்தையும் வாரி சுருட்டியது எண்பது ஏக்கர் பரப்பளவில் உண்டான இந்த சரிவில் பதினான்கு பேர் இறந்தனர் ஆனால் இந்த முறை நடந்த சரிவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கில் நடந்ததை விட பதினான்கு ஏக்கர் குறைவான பரப்பில்தான் உண்டானது ராட்சத பாறைகள் மரங்கள் எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அடித்து செல்லப்பட்டுள்ளது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்து ஐநூற்று ஐம்பது மீட்டர் உயரத்தில் நிலச்சரிவு உருவாகியுள்ளது இரண்டு சரிவுகளும் கிட்டத்தட்ட ஒரே அளவிலான வீரியம் கொண்டதாக இருந்தாலும் இறப்பு எண்ணிக்கை மிரள வைக்கிறது காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு சரிவின் போது பெரும்பாலான தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் திருவிழாவில் பங்கேற்க சென்று இருந்தனர் பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதியில் சரிவு நடந்ததால் பதினான்கு பேர் மட்டுமே இறந்தனர் அப்போது இருந்தே வயநாடு நிலச்சரிவு அபாயம் அதிகம் உள்ள பகுதியாக பார்க்கப்படுகிறது இருந்தும் தொடர்ச்சியாக புது கட்டுமானத்திற்கு கேரள அரசு அனுமதி கொடுத்தது நிலையான மண் அமைப்பு இல்லாத இடத்தில் ஐநூற்று ஐம்பது வீடுகள் வரை கட்ட அனுமதி கொடுக்கப்பட்டது இதன் விளைவாகவே இப்போது பெரிய அசம்பாவிதம் நடந்துள்ளது ஐநூற்று ஐம்பது வீடுகள் இருந்த இடத்தில் இப்போது இருபது வீடுகள் மட்டுமே எஞ்சியுள்ளது பாசக் நரசிம்ம பிரசாத் ஆகிய இரண்டு விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வில் இது தெரியவந்துள்ளது வயநாட்டில் புதிய கட்டிடங்கள் கட்ட தடை விதிக்க வேண்டும் மனித நடமாட்டத்திற்கு கட்டுப்பாடு விதிக்க வேண்டும் என பல பரிந்துரைகளை விஞ்ஞானிகள் வழங்கியுள்ளனர் எதிர்காலத்தில் பெரிய பேரிடர்களை தவிர்க்க இது கட்டாயம் என கூறியுள்ளனர்